ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சோயா கறி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த சோயா கறி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சாதத்தோட ரச சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சோயா கறி செய்யறதுக்காக நான் ஒரு 2 கப் போல சோயாவை சுடுதண்ணியில் வந்து சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்திருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு சோயா வந்து சேர்த்துருக்கேன். சுடுதண்ணியில் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி சோயாவை சோக் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருவோம். இப்போ சோயா நல்லா வந்து ஊறி வந்திருக்கு, நல்லா பெரிய சைஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா நம்ம போட்ட சைஸை விட டபுள் ஆயிருக்கு. தண்ணி இல்லாமல் சுத்தமாக சோயாவை நல்லா புளிஞ்சு எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ எல்லா சோயாவையும் இதே போலவே புளிஞ்சு எடுத்து வச்சுட்டேன், இருக்கட்டும். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி மாதிரி வதங்கி வந்தால் மட்டும் போதும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. வதக்கின வெங்காயத்தை நம்ம அப்படியே வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லைனா மிக்சி ஜார்லேயோ எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நான் டைரக்டாக மிக்சி ஜாருக்கு அப்படியே மாற்றிக்கிறேன். வதக்கின வெங்காயத்தை மிக்சி ஜாரில் மாற்றிட்டேங்க. இப்போ அதே கடாயில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயாவை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயாவையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால சோயாவில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக கிடைக்கும். இப்போது 1 நிமிஷம் போல் சோயாவை நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன், இருக்கட்டும். இப்போது வெங்காயம் சேர்த்த மிக்சி ஜார்லேயே சின்னதாக 1-2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 10-12 பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க. இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்செடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச சோயா நல்லா ஆறி வந்துச்சு. அதுலேயே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் போல் ஜீரகப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் இருக்கிற மாதிரி தயிர் வந்து சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சோயாவை இந்த மாதிரி ட்ரையாக 1 டைம் வந்து நம்ம கடாயில் வறுத்துட்டு மசால் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கறி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம்லாம் பிடிச்சி கரெக்டாக இருக்கும். இப்போது பரட்டிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுருவோம். மூடி போட்டு வச்சிட்றேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோடவே சின்னதாக 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க. 1-5 நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகிட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தக்காளி வெங்காய பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஆயில் செப்பரேட் ஆகிடுச்சுனாலே நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதோடவே நம்ம பரட்டி வச்சுருக்கிற மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கரையும் சேர்த்து மசாலோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து 1-5 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ மீல் மேக்கரை சேர்த்து நல்லா 1-5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கலந்துட்டு இருக்கேன். இதோடவே 1 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் அலசி நான் 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு 1-5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சுருவோம். 1-5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருந்தேன். நல்லா எண்ணெய் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்மளோட சோயா கறி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக மல்லித்தலையையும் 1 டீஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தியையும் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மெத்தியை நல்லா இந்த மாதிரி கையில் கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பரட்டி விட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சோயா கறி ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தி பூரியோடவும் இட்லி தோசையோடவும் வச்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றக்குமே சூப்பராக இருக்குங்க. ரச சாதம், சாம்பார் சாதத்தோடெல்லாம், தயிர் சாதத்தோடெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இதே போல் டேஸ்டியான சோயா கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.